வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சுறா புட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். மெட்ராஸ் ஸ்டைலில் கம கம்மனு மணக்கக்கூடிய ஒரு சுறா புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரெண்டு சுறா வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி தலை வால் ரெண்டுத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சுறா மீன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த பேக் பெயினுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதை வந்து இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். இது மேலே வந்து நான் அந்த ஸ்டீமர் பிளேட் வச்சுருக்கேன், அதில் ஹோல் ஹோலாக இருக்கும். இப்போ இதில் வச்சு தான் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுறா மீனை இதில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். எல்லா மீனையும் அடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மேல் தோல்லாம் நல்லா உறிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா உதிரியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம ஆற வச்சு பொடியாக உதிர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக உதிர்த்து எடுத்துக்கலாம். இது உதுக்கிறதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா இந்த மீனுக்கு வந்து நடுமுள் மட்டும்தான் இருக்கும், சைடில் எந்த முள்ளும் இருக்காது. அதனால் நீங்கள் வேக வச்சு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி பொடியாக உதிர்த்துறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு டீஸ்பூன் வந்து மேலே தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ வந்து சுறா புட்டு செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்து சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அது வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்ல ஒரு மணம் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உதுத்து வச்சுருக்க சுறாவை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னுமே மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உடச்சி விடலாம். நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா உடச்சி விடலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த மஞ்சள் தூளை நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம்.
எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுங்க. அதோட மசாலாவோட வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து மிளகுத்தூள் தூவலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுறா பூட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மிளகுத்தூள். அதை நல்லா ஃபைனலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெடியாகி வந்துருச்சு உதிரியா சுறா புட்டு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது இந்த சுறா புட்டு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.